Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டிஷ்யூ பேப்பர் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு ஷீட். நான் வந்து A4 ஷீட் வந்து எடுத்துக்கேன். நீங்க என்ன சாதாரண ப்ளைன் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. A4 ஷீட் தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணனும்னா பாருங்க. நீங்க கேக்கலாம் ஏங்க பேப்பர் போட்டு இப்படி கசக்குறீங்க அப்படினு கேட்டிங்கனா டிஷ்யூ பேப்பர் செய்யிறதுக்கு அப்படி தான் வந்து செய்யணும். இப்படி நல்லா வந்துட்டு கசக்கிட்டு ஒரு இப்படி வச்சுட்டு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இப்போ நான் வந்துட்டு நல்லா மடக்கிட்டேன்னா இப்போ இதை வந்துட்டு இப்படி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் வந்து இப்படி இப்போ வந்துட்டு 5 மினிட்ஸ் வந்துட்டு பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நான் இன்னும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பேப்பர் இப்போது இதே பேப்பரில் நான் லைட்டாக கிழிச்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் கிழிச்சா தான் கிழியும். டிஷ்யூ பேப்பர் நான் நல்லா செஞ்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு 5 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு கசக்கிட்டேன். இப்போ வந்துட்டு ஒரு அழகான டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு இப்போ இதை வந்துட்டு நான் லைட்டாக வந்துட்டு கிழிச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி வச்சு நான் இப்படி வச்சு இப்படி நான் லைட் பாருங்கள் எப்படி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சைன் வந்துட்டு மறைக்கிட்டு இப்படி நல்லா வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதை வந்து இப்படியாக வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. இதை வந்துட்டு இப்படி ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு ரெடி ஆகும் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இது வந்துட்டு ரொம்ப வந்து ஷார்ட் வீடியோ தான். இந்த வீடியோ வந்துட்டு இது வந்துட்டு எந்த கிராஃப்ட்டுக்கு வேணாலும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வந்துட்டு நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு இப்படி நல்லா வந்துட்டு ஒரு வெயிட் வச்சோம்னா கரெக்டாகிடும் பாருங்கள். ஓகே, இதை வச்சு நம்ம நிறைய கிராஃப்ட் போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆல் என்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. தேங்க்யூ, பாய்.